நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறது தான் முக்கியம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஹலோ காய்ஸ், நம்ம அந்த வழியில் வந்து இதை பற்றி பார்க்க போனால், நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த ஒரு ஆர்டிக் ப்ளூ பண்ணுக்கான ஓட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த வழியில் நம்ம வந்து எந்த கிளிப்புக்கு வந்து ஓட் பண்ண சொல்லுறது இந்த வழியில் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்து பெஸ்ட் கிளிப் ஓட் பண்ணால் தான் அந்த ஒரு ஆர்டிக் ப்ளூ மட்டும் நம்ம வந்து பண்ண வின் பண்ணுறது சான்ஸ் வந்துருது. அதனால் இந்த வழியில் நம்ம வந்து எந்த கிளிப் வந்து ஓட் பண்ணால் நம்ம வந்து பண்ண வேணும்னு நாங்கள் சொல்கிறோம் இந்த வழியில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ நம்ம சேனல் நீங்கள் வந்து இப்போ தான் புதுசாக பார்த்தீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆளப்படுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து இது போல வீடியோ சத்தியம் மிஸ் பண்ண முடியும். அப்போ அது மட்டும் ஃப்ரீ ஃபயரில் அப்படி அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் வந்து சீக்கிரமாக செஞ்ச முடியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து பார்த்தா இதை பற்றி பார்க்கலாம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து ரெக்கார்ட் பண்ண வந்து ரெக்கார்ட் பண்ணுற சமயத்தில் இன்னும் வந்து அந்த ஒரு ஓட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகலாம். அப்படி ஓட்டிங் ஸ்டார்ட் ஆகிறப்படி நான் வந்து செக் பண்ணிட்டு உங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷனில் அந்த ஒரு எந்த கிளிப் ஓட் பண்ண சொல்லிட்டு அதை வந்து பின் பண்ணி வச்சுட்டு அப்லோட் பண்ணுறேன். அதை நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுங்க. ஏன்னா வந்து நீங்கள் வந்து எந்த வீடியோ பார்க்க போய்ட்டு ஓட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து தப்பான ஒரு கிளிப் ஓட் பண்ணிங்கன்னா அப்புறம் வந்து வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா வந்து ஆர்டி ப்ளூ பண்ண தர போகிறதே வெறும் அஞ்சு பேர் தான். அந்த அஞ்சு பேர் நம்மளும் ஒரு ஆளாகனா நம்ம வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கரெக்டான ஒரு கிளிப் வந்து ஓட் பண்ணும். அதனால் எந்த கிளிப்புக்கு ஓட் பண்ண சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து போய்ட்டு அதை பார்த்துட்டு போய்ட்டு ஓட் பண்ணுங்க. ஏன்னா வந்து நமக்கு வந்து ரொம்பவே வந்து டஃப் தான். ஏன்னா இது நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன் எந்த கிளிப் ஓட் பண்ண கரெக்டாக சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு நான் வந்து பார்த்தா கரெக்டான ஒரு கிளிப் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். கமெண்ட் செக்ஷன் சொல்கிறேன், போய்ட்டு வந்து பார்த்துட்டு ஓட் பண்ணுங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சீக்கிரமாக வந்து ஓட் பண்ணி சொல்லிட்டு தப்பாக நினச்சிங்க. ஏன்னா வந்து நமக்கு வந்து ஓட்டிங்கிறது ரெண்டு மணி நேரமோ மூணு மணி நேரம் போகிறது நமக்கு வந்து பார்த்தா ஒரு நாலு நாள் டைம் வந்துடுது. நமக்கு வந்து இது வந்து எப்போ முடிய போதுன்னா கரெக்டாக வந்து வியாழக்கிழமை நைட்டு 11:59 முடிய போது. அதனால் வந்து அதனால் ஒன்றும் அவசரம் இல்லை. நம்ம வந்து பார்த்தா பொறுமையாக போய்ட்டு ஓட் பண்ணிடலாம். ஏன்னா வந்து நம்மகிட்ட வந்து பார்த்தா நாலு நாள் கிட்ட டைம் வந்துடுது. அதனால் யாரும் அவசரப்படாதீங்க. நம்ம வந்து வியாழக்கிழமை நைட்டு 11:58 ஓட் பண்ண கூட கரெக்டாக தான் இருக்கும். அதனால் வந்து தப்பான ஒரு கிளிப்பு போய்ட்டு வந்து ஓட் பண்ணுறதுங்க. கரெக்டான ஒரு கிளிப் தான் ஓட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் வந்து அந்த ஒரு ஆர்டிகல் மூலமாக வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா தரப்போது வேறு அஞ்சு பேர் தான். அந்த வின்னராக நீங்கள் வந்து இருக்கணும். நீங்கள் வந்து கரெக்டாக பெஸ்ட் கிளிப் தான் வந்து பண்ண ஓட் பண்ணோம். அதனால் வந்து வெயிட் பண்ணி ஓட் பண்ணுங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்ம மட்டும் பண்ண போகிறது பல லட்சக்கணக்கான பேர் கரெக்டான இதுதான் ஓட் பண்ணுங்க. அதனால் அந்த ஒரு ஆர்டி ப்ளூ பண்ணல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது, கொஞ்சம் டஃப் தான். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் உங்களை யாருக்காவது இந்த ஒரு பண்ட் வந்து கிடைச்சா கமெண்ட்லாம் சொல்லுங்கள். எத்தனை பேர் கடையை சொல்லி பார்க்கலாம். எப்படி வந்து நிறைய பேர் சும்மா சொல்ல தான் போறீங்க பார்க்கலாம். எத்தனை பேர் கடி சொல்லிட்டு அதனால தான் சொல்ல தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தன் கிடைச்சே பெரிய விஷயம். ஏன்னா வந்து இந்தியா முழுக்க வந்து எத்தனை பேர் அஞ்சு பேர் தருவாங்க. அதனால் வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தன் கடையை சொல்லி பார்க்கலாம். ஏன்னா அந்த அனௌன்ஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம வந்து பார்த்து எத்தனை பேர் வந்து எந்தெந்த ஸ்டேட்லேருந்து கட்டி சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். நான் வந்து அந்த ஒரு எந்த பெஸ்ட் கிளிப் சொல்லி எது வந்து பெஸ்ட் கிளிப் சொல்லிட்டு அதை வந்து அந்த கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துடலாம். போய்ட்டு அதை பார்த்துட்டு ஓட் பண்ணுங்க. மற்றபடி நீங்களே போய்ட்டு வந்து ஏதாவது ஒன்று வந்து ஓட் பண்ணுமே சொல்லிட்டு சும்மா விளையாட்டாக போய்ட்டு வந்து ஓட் பண்ணுறாங்க உங்களுக்கு வந்து தெளிவப்படுன்னு நினைக்கிறேன். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து சொல்கிறேன் கரெக்டாக வந்து 2:33. இந்த செகண்டில் வந்து பார்த்தா வீடியோ யாராவது ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். ஏன்னா வந்து அந்த கமெண்ட்டில் போய்ட்டு வந்து பார்க்கணும்னே எல்லாம் வந்து பார்த்தா வேகமாக போய்ட்டு கமெண்ட் செக்ஷனில் பார்த்து நான் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த ஓட்டிங் நமக்கு வந்து வேலைக்கிழமை வரைக்கும் நடக்க போகிறது கூட தெரியாது. ஏன்னா வந்து வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து நான் ஸ்கிப் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. அப்படி யாராவது இந்த செகண்ட் வரைக்கும் வீடியோ வந்து பார்க்கணும்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக வந்து பார்த்து சொல்லிட்டு பார்க்கலாம். அவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக போய் நினைக்கிறேன். நம்ம இந்த வீடியோ வந்து முடிச்சுனா இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் கொடுங்க. நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணி அப்போ தான் நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் அப்படின்னு கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது போல வீடியோஸ் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.